கூடலூருங்கிற ஊர்ல சங்கர் சாவித்திரின்னு ஒரு நடுத்தர குடும்பம் இருந்தாங்க. அவங்களுக்கு மணிங்கிற ஒரு பையனும் இருந்தான். சங்கர் கொஞ்சம் கடனை வாங்கி அவனுக்குன்னு இருந்த ஒரு சின்ன நிலத்துல விளைச்சல போட்டான். ஒரு நாள் திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல ஒரு பசுமாடு மழையில நனைஞ்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ என்ன பண்றது, எங்க போறது, காலுக்கு வேற அடிபட்டு இருக்கு, என்னால நடக்க முடியவே இல்ல, மழை வேற இப்படி பெஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு காலுக்கு வந்துகிட்டு இருந்த ரத்தத்தை பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தது. அந்த நேரத்துல மழையில நனைஞ்சுக்கிட்டு சங்கரும் மணியும் அந்த மாடு கிட்ட வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் மாட்டுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. போடும், கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட மெல்ல போயிடலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சது. மரத்துக்கிட்ட வந்த அப்பாவும் புள்ளையும் அந்த மாட்டை பார்த்தாங்க. இது யாருடைய மாடுன்னு அவங்களுக்கு தெரியல. மணி மட்டும் அந்த மாட்டுக்கு கால்ல இருந்த காயத்தை பார்த்தான். ரத்தம் பயங்கரமா வந்துருந்தது. உடனே காலுக்கு கட்டு கட்டினான். அன்பா அந்த மாட்டை தடவி கொடுத்தான். காயம் அரிடுங்கோ மாதா, கவலைப்படாத. நல்ல மனசோட எனக்கு கட்டு கட்டிருக்க, எனக்கும் காயம் ஆறிடும் நம்பிக்கை இருக்கு. மாடு பேசினதை பார்த்து அப்பாவும் புள்ளையும் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த மாடு மாய மாடா இருக்கேன்னு பார்த்தாங்க. கோமாதா, நீ யார் வீட்டுக்கு போகணும்? எனக்கு இங்க யாரையுமே தெரியாது. ஒரு கலாட்டா காரணத்தினால தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். கலாட்டாலதான் காயம் வந்தது. நீ எனக்கு கட்டு கட்டினல, இது ஆறு வரைக்கும் உப்பும் கூடவே இருக்கவா? என்னால உங்களுக்கு தொல்லையே இருக்காது. இருக்கிற வரைக்கும் ரெண்டு வேளை பச்சை புல்லு வெங்க போதும், குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு மாடு சொன்னதை கேட்டு அப்பாவும் பிள்ளையும் ஒத்துக்கிட்டாங்க. மழை நின்னதுக்கு அப்புறமா மூணு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. மணி மாடு ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா மாறி போனாங்க. தினமும் மணி ஸ்கூலுக்கு போகும்போது அவன் பின்னாடியே அந்த மாடு கூட போய்கிட்டு இருந்தது. மணி ஒருவேளை நடந்து நடந்து களைச்சு போயிட்டா அவனை தூக்கி மேல வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு நடந்து போகும். அப்படியே நாட்கள் போச்சு. திடீர் திடீர்னு பெஞ்ச மழையால சங்கரோட நிலம் முழுக்க நாசமாச்சு. கடன் கொடுத்தவங்க எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வேற வழி இல்லாம குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவுக்கு வந்தாங்க. கவலையோட பூச்சி மருந்து குடிக்க போனாங்க. அந்த நேரத்துலதான் அவங்க கிட்ட இருந்த மாடு ஒரு தங்க மாடா மாறி போச்சு. அத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. உங்க கஷ்டத்தை தெய்க்கற மாய மாடு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மாடு தன்னோட வாயிலிருந்து தங்கம் பணம் எல்லாத்தையும் வரவழைச்சது. அதை எடுத்துக்கிட்டு கடனை தீத்தாங்க சங்கர் குடும்பம். மறுபடியும் விவசாயத்தை மேற்கொண்டாரு. மணி ஸ்கூலுக்கு போகும்போது அது ஒரு மோட்டார் சைக்கிள் மாதிரி மாறும். இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் சங்கர் குடும்பம் நிலத்திலிருந்து திரும்பி வரும்போது அந்த மாடு இறந்து கிடந்தது. பயத்தோட மாட்டு டாக்டரை கூட்டிட்டு வந்து பார்த்தாங்க. அவரு பிளாஸ்டிக்க சாப்பிட்டதால மாடு செத்துருச்சுன்னு சொன்னாரு. பயங்கர சோகத்தோட மாட்டுக்கு இறுதி கடனை செலுத்தினாங்க. மணி மாடு வேணும்னு அழுதுகிட்டே இருந்தான். சாப்பிடல, ஸ்கூலுக்கு போகல, எப்ப பார்த்தாலும் மாடு வேணும் மாடு வேணும்னு அழுதுகிட்டு இருந்தான். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சமாதானப்படுத்த முடியல. இப்ப வேற வழி இல்லாம சங்கர் ஒரு முடிவுக்கு வந்தாரு. வேற ஒண்ணும் இல்ல, மூங்கிலால ஒரு மோட்டார் பைக் காட்டுக்கு போய் மூங்கில்களை வெட்டி கொண்டு வந்து அதே மாடு ரூபத்துல ராத்திரி பகலா தன்னோட மகனுக்காக மூங்கில் மாடு மோட்டார் பைக்க தயார் பண்ணாரு. அத பையன் கிட்ட காமிச்சாரு. தம்பி மணி, இந்த மாடு உருவத்துல இருக்கிற மோட்டார் பைக்ல நம்ம கோமாதாவை பாத்துக்கிட்டு இருக்கலாம். இத யாரும் உன்கிட்ட இருந்து பிரிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மணிய சமாதானப்படுத்தினாரு. அன்னையில இருந்து இந்த மூங்கில் மாட அந்த மாய மாடா நினைச்சு மணி அது கூட பேசிக்கிட்டு சந்தோஷமா இருந்தான். மங்களபுரத்துல ரத்தனம் பாக்யம் அப்படின்னு ஒரு ஏழை தம்பதி இருந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பக்கத்துல இருந்த காட்டுல இருந்து காளான்களை பறிச்சு பக்கத்துல இருந்த டவுன்ல கொண்டு போய் வித்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாக்யத்துக்கு ஜுரம் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டான். அதனால ரத்தனம் மட்டும் காட்டுக்கு போய் காளான்களை பறிச்சுட்டு வந்து விற்க ஆரம்பிச்சாரு. அதனால வருமானம் குறைஞ்சிருச்சு. அப்போ சோகமா உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. ஒரு நாள் ரத்தனம் காட்டுக்கு போகும்போது, இங்க பாருமா, நான் காளான்களை பறிக்கிறதுக்கு காட்டுக்கு போறேன், ஜாகிரதையா இரு.
காட்டுக்கு போறேன் நீங்க ஜாகிரத மாமா. காட்டுல எந்த விலங்கு எங்கிருந்து வரும் தெரியாது. பாம்பு கூட வந்து கொத்திட்டு போயிடும் மாமா. காடு எனக்கு புதுசு இல்ல, காட்டுக்கும் நான் புதுசு இல்ல, நீ கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு கூடையை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனாரு. கூட முழுக்க காளான்களை பறிச்சு போட்டுக்கிட்டு இருட்டும் போது வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. அப்போ திடீர்னு மழை பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சது. இடி மின்னல் மட்டும் இல்லாம வானத்துல இருந்து பயங்கரமான நெருப்பு கற்கள் வந்து விழுந்துகிட்டு இருந்தது. அந்த நெருப்புல ஒரு கண்ணுக்குட்டி மாட்டிக்கிட்டு கத்திக்கிட்டே இருந்துச்சு. மாடும் கத்திக்கிட்டு இருந்துச்சு. மாடு கத்துற சத்தம் கேக்குது, ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாடு கத்துற சத்தம் கிட்ட வந்தாரு. அங்க ஒரு கண்ணுக்குட்டி மாடு கத்திக்கிட்டு இருந்தது. கொஞ்சம் கூட தாமதிக்காம ரத்தனம் நேரா போய் கண்ணுக்குட்டிய காப்பாத்தினாரு. பசுமாடு வந்து அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுச்சு. மழையில நனைஞ்சுக்கிட்டே ரத்தனம் வீடு வந்து சேர்ந்தாரு. அவர் கையில நெருப்பு காயங்கள் இருந்துச்சு. அதை பார்த்த பாகியம் என்ன ஆச்சுன்னு கேட்டா. அப்போ ரத்தனம் காட்டுல நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னாரு. அதை கேட்டு பாகியம் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்போ ரெண்டு பேருக்கும் பசுமாடு வெளியில வந்து பார்த்தாங்க. அங்க மூன்று மாடுகள் கண்ணுக்குட்டிகளோடு இருந்தது. அட கடவுளே, இங்க நாங்க சாப்பிடவே கஞ்சி இல்ல, உங்களுக்கும் சேர்த்து எங்களால சாப்பாடு போட முடியாதுமா, தயவு செஞ்சு காட்டுக்குள்ள போயிடுங்க. அவ எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே இல்லை. அப்போ ரத்தனம் சொன்னாரு, எங்க பாரு பாகியம், வாயில்லா ஜீவன் எங்க போய் எப்படி பொழைக்கும் சொல்லு. இதுங்களை நம்ம அனுப்புனா திரும்ப இங்கேயேதான் வருங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? மரத்தை வச்சா தண்ணி ஊத்திதான் ஆகணும். இந்த மாடுகள் அனுப்புன கடவுளுக்கு தெரியாதா இதுங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு? வழி காட்டுவார் இல்ல, இந்த மாடுகள் குடுக்கற பாலை வித்து அதுங்க மூலமா நம்ம கூட வாழலாம். சரி, நான் போய் பாலை கறக்குறேன் அப்படின்னு சொல்லி போய் பால் கறக்க ஆரம்பிச்சாரு. அந்த மாடு தங்க பால கொடுத்தது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க ரெண்டு பேரும். என்னங்க இதுங்க, என்ன மாய மாடுங்க மாதிரி இருக்கு, இந்த மாடு தங்க பால கொடுக்குது, இன்னொரு மாடு என்ன பண்ணுதுன்னு பாக்கலாம் அப்படின்னு அந்த தம்பதி மாடுகள் கிட்ட வந்து கும்பிட்டு, ஒரு மாடு தங்க பால கொடுத்தது, நீங்க ரெண்டு பேரும் என்ன தர போறீங்க? நாங்க என்ன கொடுத்தாலும் அதை ஏழைகள் பயன்படும் வகையில நீங்க கொடுக்கணும். உங்களுக்கு சுயநலம் வரும்போது எல்லாமே மறைஞ்சிடும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடு சொன்னத அந்த தம்பதிகள் ஒத்துக்கிட்டதுனால ரெண்டாவது மாடு தங்க சாணத்தை கொடுத்தது. மூன்றாவது மாடு தன்னோட வாய் மூலமா பணத்தை கொடுத்தது. அதை எடுத்துக்கிட்டு மாடுகள் சொன்னபடி ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் பணத்தை செலவழிச்சாங்க. அப்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.